வணக்கம் நண்பர்களே. திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தின்றாய், அத்தியாயம் 18. கௌதமின் பார்வைகள் எல்லாம் எப்போதும் இனியாவை தொடரும் என்பது பழைய செய்தி. ஆனால் இப்போது சில நாட்களாய் இனியாவின் பார்வை கௌதமை தீண்டியதுதான் புதிய செய்தியாக இருந்தது. சில நாட்களாக அதிகமாய் அவன் கண்களில் படும் இடங்களில் நிற்கிறாள், நடக்கிறாள், மொத்தத்தில் அவனை கொள்ளுகிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. இனியா அதிகமாக அவன் கண்முன் வருகிறாள் என்றாலும் அவன் கவனிக்க அவள் அவனை பார்த்தது இல்லை. மொத்தத்தில் குழம்பினான் என்பது மட்டும் உண்மை. இப்போதெல்லாம் அதிகமாய் வீட்டிற்கு வருகிறாள், சுதாவிடம் பேசுகிறாள், காலையில் வாசல் பெருக்குகிறாள், மாலையில் கல்லூரி முடிந்து செல்லும் போதும் கிட்டத்தட்ட இருவரும் ஒரே நேரம்தான் வீடு வருகிறார்கள் என்று எல்லாமே அவனுக்கு தெரிந்துதான் நடந்தது என்றாலும் அவனால் அவளிடம் முன்னேற முடியவில்லை. அதற்கான சரியான தருணமும் அமையவில்லை. அன்றொரு நாள் சனிக்கிழமை வாசல் பெருக்கிக் கொண்டிருக்க கௌதமின் சிஸ்டம் காதல் பட பாடலை இசைக்க தனது தேநீரை உறிந்தபடி மாடியின் ஜன்னல் வழியே அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். உலகத்தில் உள்ள சித்திரவதைக்கெல்லாம் செல்ல பெயர் வைத்தாள் காதல் என்ற வரிகள் வரும்போது இயல்பாய் அந்த வரிகளின் அர்த்தம் புரிந்து புன்னகையோடு வாசலை தெளித்து முடித்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளது முகம் புன்னகை பூச என்னவோ என்று சுற்றுமுற்றும் கவனிக்க அவள் நிச்சயம் அவனை பார்க்கவில்லை என்று அவனுக்கு தெரியும். அவன் நிற்பது கூட அவளுக்கு தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் புன்னகைத்தாளே என்று யோசனையோடு அவளை பார்க்க, எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன் நிழலில் இலை பார வருவேன் கண்ணே என்று அவனது சிஸ்டம் இசையில் அதிர அவள் புன்னகை இன்னும் அதிகமாய் விருந்தது. கொல்ரடி என்று மட்டும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் கோலம் போட்டு முடித்து எழுந்தவளை பார்த்து. இனியாவின் பார்வைகள் மாறியிருந்ததா என்று கேட்டால் கௌதமிற்கு பதில் தெரியாதுதான். ஆனால் நிச்சயமாய் அவனிடம் தயக்கங்கள் குறைந்திருந்தது. அவனை இயல்பாய் எதிர்கொள்ள பழகியிருந்தால் அந்த நடன போட்டிக்கு பிறகு நாட்கள் அதன் போக்கில் போட அந்த வருடத்தின் ஆண்டு விழாவும் அவர்கள் கல்லூரியின் கலை நிகழ்ச்சியும் கூட வந்திருந்தது. பெண்கள் அதே நடனத்தை தங்கள் கல்லூரியிலும் ஆடி கூச்சலும் கரகோஷங்களும் பெற்றுக்கொண்டனர். ஆர்கெஸ்ட்ராவில் கௌதம் நின்றிருந்தான். அவனோடு கீபோர்டு வாசித்தது சுரேஷ். ஆம், நாம் முதலாவது எபிசோடில் வாசித்த அதே சுரேஷ் தான். கௌதமிற்கும் சுரேஷிற்கும் இப்படித்தான் பழக்கம். இன்னும் சில நண்பர்கள் என்று ஒவ்வொருவராய் ஒவ்வொரு இசைக்கருவியை வாசிக்க கௌதம் கூட இன்னும் சில மாணவ மாணவிகள் கூட பாடினார்கள். அந்த ஆண்டின் சிறப்பான பாடல் மற்றும் எல்லோர் மனதிலும் பதிந்து போய் மாணவர்களிடையே அதிக கரகோஷம் பெற்ற பாடல் கௌதம் பாடியே லூசு பெண்ணே பாடல்தான். வல்லவன் படத்தின் இந்த பாடலை அவன் யாருக்காக பாடினான் என்று முக்கால்வாசி கூட்டத்திற்கு தெரியும். அதோடு கூட இனியாவிற்கும் இப்போது நன்றாகவே புரியும் என்பதால் ரசனையாக அவன் பாடுவதை ரசித்தாள். இனியாவிற்கு அவனை பிடித்தது என்பது எத்தனை உண்மையோ அதே அளவு உண்மையான விஷயம் காதலை விட குடும்பத்தின் மேலும் பெற்றோர் மேலும் அதிக நேசம் இருந்ததுதான். வீட்டை எதிர்த்து ஒரு காதல் போராட்டம் நடத்த அவள் தயாராக இல்லை என்பதால் அவன் காதலை தூரமாக நின்று ரசித்துக் கொண்டாள். அன்று கல்லூரியில் மிகச் சிறப்பான பாடல்கள் எல்லாம் பாடி முடித்திருக்க இனியாவிற்கு வந்த வாழ்த்துக்களில் அதிகமான வாழ்த்து கௌதம் பாடிய பாடலுக்கே. அவள் நடனம் குறித்து பாராட்டிய தோழிகள், வாலு சூப்பரா பாடினாரு என்று சொல்லாமல் செல்லவில்லை. சிலரிடம் புன்னகை, சிலரிடம் முறைப்பு என்றுதான் அந்த வாழ்த்துக்களை எல்லாம் ஏறிட்டாள். இன்னும் இன்னும் அவளது மனதை உலுக்கிக் கொண்டிருந்தான் கௌதம் என்னும் கலவாணி. ஆண்டு விழா முடிந்து அந்த வருடத்திற்கான கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பித்திருந்தது. 3ஆம் ஆண்டு மாணவர்களும் இறுதி ஆண்டில் இன்னும் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்காத மாணவர்களும் பங்கேற்றுக் கொள்ள தங்களை முழு வீச்சாக தயார்படுத்த ஆரம்பித்திருந்தனர். குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பை RS அகர்வால் என்ற இந்த புத்தகம் இல்லாத மாணவனை அன்றைய கல்லூரி நாட்களில் பார்க்க முடியாது என்று கூட சொல்லலாம். வேலை வேண்டாம், அடுத்து மேற்படிப்பு என்று முடிவெடுத்த மாணவர்கள் கூட GRE, GATE, GMAT, CAT, ILETS என்று அதற்கான புத்தகங்களோடு 3ஆம் ஆண்டிலேயே பயிற்சியை ஆரம்பித்து விடுவார்கள். கௌதம் கூட மித்ராவின் ஆலோசனையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தான். ஆம், மித்ரா எப்போதோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலையில் அமர்ந்து விட்டாள். இப்போது பெங்களூரில் இருக்கிறாள். அதோடு கூட அவளுக்கு 23 வயது ஆகிறதால் வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல்.
அடுத்த வருடத்திற்குள் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நிலையில் சுதாவும் வாசுதேவனும் மித்ராவிற்கு வரன் பார்த்து கொண்டிருந்தனர். கௌதம் தனது ரெஸ்யூம் எல்லாம் தயார் செய்து அன்று இன்டர்வியூவுக்கு கிளம்பி வர எதிரே வீட்டு வாசலில் இனியா நின்றிருந்தாள். ஆம், அவளுக்கு முதலாம் ஆண்டு முடிந்து செமஸ்டர் விடுமுறையில் இருந்தாள். வெள்ளை நிற முழுக்கை சட்டையும் சாம்பல் நிற பேண்ட்டும் கருப்பு நிற ஷூவும் கையில் கோப்பும் என வண்டியின் அருகே நின்றவனை பார்த்தவள் ஒரு நொடி ஊன்றி நின்று அவனை ரசித்தாள். ஃபுல் ஃபார்மல்ஸ் உடையில் அவனை இப்போதுதான் பார்க்கிறாள். கல்லூரி வரும்போது எல்லாம் இத்தனை நேர்த்தியாக ஆடைகள் இஸ்திரி போட்டு அணிந்து வந்ததில்லை. சுதா மகன் பின்னே அவசரமாக ஓடி வந்தவர், தம்பி இந்தாடா திண்ணீரு, நல்லா பண்ணு என்று விபூதி எடுத்து வந்து அவன் நெற்றியில் பூசிவிட என்று அதை துடைத்து கொண்டான். ஏண்டா என்று அவன் அம்மா கேட்க, இப்படிலாம் பட்டு அடிச்சு போகக்கூடாதுமா, வரேன் என்று கிளம்ப, இன்று கிளம்புறீங்களா, ஆல் தி பெஸ்ட் என்று இயல்பாய் வாழ்த்து சொன்னாள். தேங்க்ஸ் என்று புன்னகை முகத்தோடு கிளம்ப, ஆன்டி போகும்போது ட்ரெஸ் எதுவும் கர ஆனா கஷ்டம்ல, ஜெர்கின் எதுவும் போட்டுக்கலாம்ல என்று இனியா கேட்க, ஆமா கௌதம் இனியா சொல்றது சரிதானே என்று சொன்னார் சுதா. சசிகர் எடுத்துட்டு வாங்க என்று உள்ளே அனுப்பி வைத்தவன் அவளை பார்க்க, இப்போது இருவர் மட்டுமே எதிரெதிர் வீட்டிலே நிற்க அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் வீட்டிற்குள் சென்ற சுதாவின் பக்கம் திரும்பினாள். அங்கே சும்மா நிற்பதும் அவளுக்கு சங்கடம்தான். ஏனென்றால் அவன்தான் அவளை அணில் கடிக்கும் பழத்தைப் போல பார்த்து வைப்பான் என்று தெரியும். ஒரு புன்னகை மட்டும் கொடுத்துவிட்டு அவள் உள்ளே நகரலாம் என்று எண்ணி அவனை பார்க்க போக அவசரமாய் அவள் நிமிர்ந்த நொடி அவளை பார்த்து கண்ணடித்தான். திக் என்று தொண்டைக்குழி அசைய அவள் அவனை பார்த்ததில் அவன் இதழ் விரிந்து புன்னகைத்தது. அதற்குள் சுதா வர அவன் ஜெர்கினை மாட்டிக்கொண்டு தன் மஞ்சள் நிற கரிஷ்மாவில் பறந்திருந்தான். ஒரு சில நொடிகளில் நடந்த கலவரத்தில் இனியா தடுமாறி இருக்க பொறுமையாக வேரோடி போய் நின்ற கால்களை மெல்ல நகர்த்தி வீட்டிற்குள் சென்றார். அன்றைய நாள் முழுவதும் அவன் தன்னை பார்த்து கண்ணடித்ததே இனியாவின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு நேரமாக கௌதம் அவளை மொத்தமாக தன் சிந்தையிலிருந்து ஒதுக்கி வைத்திருந்தான். அதோடு கூட கடைசி நேர குழப்படிகள் என்பது எல்லா இடத்திலும் நடக்கும் என்பது போல அன்று இந்தியாவின் புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனம் அவர்கள் கல்லூரிக்கு வந்திருக்க அறிமுக உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. அங்கே ஆடிட்டோரியம் உள்ளே அவர்கள் நிறுவனம் குறித்து விளக்க காட்சியோடு விரிவுரை நடந்து கொண்டிருக்க பாதையில் கல்லூரி நெட்வொர்க் தகராறு மற்றும் தொழில்நுட்ப தகராறுகள் வர அரங்கத்திற்குள் மாணவர்கள் மற்றும் கல்லூரி HR டிபார்ட்மெண்ட் டீன் மட்டுமே இருக்க மாணவர்கள் தான் சரி பண்ண வேண்டியிருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்கள் என்று அரவிந்தும் கௌதமும் தான் சரி செய்து கொடுத்தனர். அவர்கள் இருவர் பெயரையும் கேட்டு தெரிந்து கொண்ட அந்த நிறுவனத்தின் HR அவர்களின் நேர்காணல் குழுவிற்கு அவர்களை கண்காட்டியிருந்தார். விரிவுரை முடிந்து ஆப்டிடியூட் பரீட்சை வைத்திருக்க அதில் கௌதம் தேர்வாகியிருந்தான். 11 மணிக்கெல்லாம் அதன் முடிவுகள் வர மதியம் அவர்களுக்கு 2 சுற்று நேர்காணல் இருந்தது. கௌதமும் அரவிந்தும் சுரேஷும் அதில் தேர்ச்சி பெற சிவா கடைசி சுற்றில் தோல்வியை சந்தித்திருந்தான். விடுடா பாத்துக்கலாம், இதான முதல் கம்பெனி, இன்னும் அடுத்து பெரிய கம்பெனி எல்லாம் வருதுல்ல என்று அவனை தேற்றிவிட்டு கடைக்கு அழைத்து சென்றனர். ஜனனி கூட முதல் நிறுவனத்தில் தேர்வாகவில்லை என்றாலும் அவள் அடுத்த நிறுவனத்திற்கு தன்னை தயார்படுத்த கிளம்பியிருந்தாள். சிவா சற்றே சோர்ந்து விட அரவிந்தும் கௌதமும் தான் அவனை தேற்ற வேண்டியிருந்தது. அதனால் தங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தை கூட நண்பனுக்காக கொண்டாடாமல் இருந்தனர். கௌதம் வீட்டிற்கும் இன்னும் தகவல் சொல்லாமல் இருக்க அவனது அன்னை அழைத்ததும் வரேமா என்ற ஒரு சொல்லில் வைத்து விட்டான். ஒருவேளை வேலை கிடைக்காமல் போய் அதனால் சோர்ந்து விட்டானோ என்று பயந்து அவர் மித்ராவுக்கு அழைத்து புலம்ப மித்ரா வீட்டிற்கு கிளம்பி வருவதாக சொல்லிவிட்டாள். கௌதம் அவளது அழைப்பையும் எடுக்கவில்லை என்று வீடு வர முடிவெடுக்க இங்கே நண்பர்கள் எல்லாம் சிவாவை தேற்றும் வேலையில் பிஸியாக இருந்தனர். மித்ரா திரும்ப திரும்ப அவனுக்கு அழைத்து கொண்டிருக்க, என்ன மித்ரா என்று எரிச்சலுடன் அழைப்பை எடுக்க, என்னடாச்சு அம்மா நீ போன் எடுக்கலன்னு புலம்பிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனி கிடைக்கலன்னா பரவாயில்ல என்று அவள் பேசிக்கொண்டே போக, ஐயோ மித்ரா அதெல்லாம் பிளேஸ் ஆகிட்டேன், இங்க வேற பிரச்சனை, அம்மா கிட்ட சொல்லிடு நைட் லேட்டா தான் வருவேன். என்னது நிஜமாவா என்று அவள் சந்தோஷத்தில் குதிக்க, வை மித்ரா என்று வைத்துவிட்டு நண்பர்கள் நால்வரும் வெளியே ஹோட்டல் சென்று விட்டனர். சிவாவின் மூடை மாற்ற
மித்ரா சுதாவிற்கு அழைத்து தகவல் சொல்லி எப்படியும் விடுமுறை எடுத்தாயிற்று என்பதால் வீட்டிற்கு வந்து செல்கிறேன் என்று சொல்ல சுதாவிற்கு மகிழ்ச்சி தாளவில்லை. ஆனால் அங்கே நண்பர்கள் சிவாவிற்காக தங்கள் சந்தோஷத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு அவனை தேற்றினர். அதுதான் நட்பின் அழகு. பள்ளி கல்லூரி காலங்களில் மட்டுமே இப்படியான எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான நட்புகள் கிடைக்கும்.